ஆடி அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்காக சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தமிழ் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தமிழ், மக்களின் வருகையை முன்னிட்டு பாதுகாப்பு எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் நிதா. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்துப்படி முன்னோர்களுக்கு, அதாவது இறந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது அமாவாசை நாட்களில் மிகவும் விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. மாதந்தோறும் அமாவாசை மற்றும் தை ஆடி புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசைகளில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று வரும். அதே போல இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கடற்கரையின் அருகாமையில் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஏராளமான மக்கள் தங்களுடைய இறந்து போன தங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு இந்த பூஜையை செய்ய முடியாதவர்கள் அடுத்ததாக வருகின்ற மூன்றாவது அமாவாசை தினத்திலாவது இந்த பூஜை வழிபாடுகளை செய்து வருவது தமிழகத்தினுடைய கலாச்சாரங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. இந்த தர்ப்பணம் தரும் நிகழ்ச்சியின் மூலம் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களின் ஆசையை தலைமுறைகளுக்கு காப்பாற்றுவது என்கிற நோக்கில் இந்த பூஜைகளை செய்து வருகிறார்கள். மாதமும் அல்லது அமாவாசை நாட்களில் ஏராளமான மக்கள் நீர்நிலைகளில் நீராடி இந்த தர்ப்பண நிகழ்ச்சியை கொடுப்பார்கள். இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினமான இன்று சென்னை மெரினா கடற்கரையில் ஆங்காங்கே இறந்த தங்களுடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய முன்னோர்களை நினைத்து அன்னதானம் வழங்கியும் பூஜைகளை செய்தும் மக்கள் வழிபட்டு வருகின்றார்கள். இந்த பூஜைகளை செய்ததற்கு பின்னதாக தங்கள் வீடுகளுக்கு சென்று பசுமாடுகளுக்கு கீரையும் உணவையும் வழங்குவார்கள். அது மட்டுமல்லாது அன்றைக்கு படையல் செய்து வீட்டிற்கு வருகிறவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் இந்த கலாச்சாரத்தில் இருந்து வருகிறது. அதே போல இன்றைக்கு சென்னை மெரினா கடற்கரையில் ஏராளமான மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த திதியை செலுத்தி வருகின்றார்கள். வினிதா. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தமிழ். ஆடி அமாவாசையை ஒட்டி நெல்லை மாவட்டம் பாபநாசம் தாமிரபரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் காலை முதலே புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், உங்களுடைய கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது வழக்கம். இந்த ஆனந்தத்தையொட்டி நெல்லை மாவட்டம் அம்பை அருகேயுள்ள பாபநாசம் தாமிரபரணியில் நெல்லை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் புனித உள்ளிட்டவற்றை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். இதனால் பாபநாசம் படித்த கல்மண்டபம் உள்ளிட்ட கோவிலை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான சூழ்ந்துள்ளதால் அம்பை காவல் தரகத்திற்குட்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல்படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அம்பை தேரன்மலாதேவி தென்காசி பகுதியை சேர்ந்த கீழ்த்தூர் தீரக்கு துறையினரும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகராஜன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஆடி அமாவாசையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலம் நீர்நிலைகளில் நீர்வரத்து குறைவாகவே உள்ள நிலையிலும் பொதுமக்கள் காலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. இந்து மக்களிடையே ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய ஆடி மாதம், தை மாதம், புரட்டாசி, மகாலய மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று குடும்பத்தில் உள்ள மறைந்த முன்னோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி வைபவம் சிறப்பாக கொண்டாடப்படுவார்கள். இதே போன்று தென்காசி மாவட்டம் சுற்றுலா தலமும் புனித நீர்த்தலமாக விளங்கும் குற்றால அருவிக்கரையில் இன்று அதிகாலை முதலே மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். குற்றாலம் மெயின் அருவி பகுதியில் குறைந்த அளவே நீர் வரும் நிலையிலும் அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்வதற்காக மக்கள் கூட்டம் திரண்டதால் அப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சிக்காக காத்திருந்தனர். அவர்களிடம் எள் தண்ணீர் இறைத்து தர்ப்பை புல்லை கையில் பணிந்து புனித நீராடி முன்னோர்களை நினைவு கூறுகின்ற வகையில் தர்ப்பணம் செய்யும் பங்கேற்றனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தர்ப்பணம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுடன் புனித நீராடிய பின்னர் அருவிக்கரை அருகே அமைந்துள்ள திரு குற்றாலநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளையும் நடத்தினர். இந்த ஆண்டு வந்த ஆடி மாதத்தில் ஒரே மாதத்தில் இரண்டு அமாவாசை வந்ததால் முதல் 1ஆம் தேதி அன்று துவங்கிய அமாவாசையை யாரும் புனித இதாக கருதி கொண்டாடப்படவில்லை. புரோகிதர்களும் ஆகம விதிகளின்படி இந்த அமாவாசையை தான்
ஆடி அமாவாசையை தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சியாக கொண்டாடப்படும் என அறிவித்ததால் இன்று அதிகாலை முதலே தர்ப்பணம் செய்வதற்கு மக்கள் கூட்டம் குற்றால அருவிக்கரைகளில் அலை மோதுகிறது. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீர்நிலைகளான குண்டாறு அணை, சிற்றாறு அணை, அனுமன் நதி, ஹரிகரன் நதி ஆற்றுப்படுகைகளிலும் திரளான பக்தர்கள் பங்கேற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அரசி கணேஷ்குமார், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் வந்து தங்களுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு நடத்தி வருகின்றனர். அதாவது ஆடி தை அமாவாசை தினங்களில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபடுவதால் வந்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ஆண்டு முழுவதும் இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பது என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில வந்து தமிழகத்தின் சென்னை, கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அதிகாலை முதலே கடல்ல புனித நீராடி கடற்கரையில் அமர்ந்து தங்கள் முன்னோர்களுக்கு எல் அன்னம் தற்பூல் வைத்து வேத மந்திரங்கள் மூலங்க தர்ப்பணம் கொடுத்து தங்கள் முன்னோர்களை நேரத்தை வழிபாடு நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வராங்க. மேலும் இந்த ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு வந்து இந்த கோவில் நடை வந்து அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டு 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாரதனையும் 6 மணிக்கு உதயமார்த்தாண்ட அபிஷேகமும் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் தொடர்ந்து வழக்கம் போல் நடைபெறுகிறது. ஆடி அமாவாசை தினத்தை முன்னிட்டு வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் குவிந்ததால் வந்து திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து கடற்கரை வந்து திருவிழா காலம் போல காட்சியளித்து வருகிறது. மேலும் காலை 9 மணி போல வந்து கடலில் தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் வழிபாடு செய்ய ஏராளமான பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவிலுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய தனிப்பார் அடிவாரத்திலிருந்து பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். ஸ்ரீவிலுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4,500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில். இக்கோவிலில் 18 சித்தர்கள் வந்து தரிசனம் செய்த இம்மலையில் தற்போது வரையில் இங்கே சித்தர்கள் உலாவி வருகிறதாக பக்தர்கள் கூறுகின்றனர். ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி தினங்களில் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறை சார்பாகவும் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆடி அமாவாசை தினமான இன்று அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தானிப்பறை அடிவாரம் வழியாக வனத்துறையினரின் பல்வேறு சோதனைகளுக்கு பிறகு மலையேற அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்வார்கள். இதனால் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்ட காவல்துறையினர் 3,000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் 400-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் பக்தர்கள் போன்று சந்தேகப்படும்படியான நபர்கள் கண்காணிக்க நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் பாதுகாப்பு பணியில் 50-க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். தானிப்பாறை அடிவார பகுதியில் 60 CCTV கேமராக்கள் அமைத்து அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களை கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 1 மாதத்தில் மட்டும் 2 முறை மலையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பக்தர்கள் கடுமையான சோதனைக்கு பின்னரே மலைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை மேலே கொண்டு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. மேலும் கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடை பகுதிகளில் பக்தர்கள் இறங்கி குளிப்பதற்கு அனுமதி கிடையாது. முன்னதாக நேற்று பிற்பகலே அமாவாசை காலம் தொடங்கிய காரணத்தினாலும் நேற்று விடுமுறை என்ற காரணத்தினாலும் பக்தர்கள் நேற்று முதலே மலையேறி சதுரகிரி சுந்தரமகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். இன்று பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனுமதி நாட்களில் நாளை என்பதால் நாளையும் அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பக்தர்களின் அனைத்து அடிப்படை வசதியும் கோவில் நிர்வாகத்தினர் செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.